உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா எதுன்னா அது E = mc² தான். இந்த ஃபார்முலாவுக்கு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது இதை வச்சு வெறும் ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு காதல் கவிதைகள்லாம் கூட எழுதுகிற அளவுக்கு E = mc²ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இந்த E = mc² முதல்ல உலகுக்கு தந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 20ஆம் நூற்றாண்டை செதுக்கிய மூளைகளில் முக்கியமான ஒரு மூளைங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடது தான் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக, மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆனால் இவ்வளவு முக்கியமான இடத்த அவ்வளோ சுலபமாலாம் அவர் அடையலை. அதுக்கு பின்னாடி பெரும் உழைப்புங்கிறது இருந்துச்சு. அதே சமயத்தில் அவ்வளவு முக்கியமான இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில தவறான முடிவுகளையும் அவர் எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மேலே விழுந்த அணுகுண்டை போட்ட கைகளில் ஏதோ ஒரு வகையில் ஐன்ஸ்டீனோட கையும் அதில் இருந்துச்சு. எப்படி அந்த அணுகுண்டுக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் சம்பந்தம்? அப்படி என்ன மாதிரியான தடைகளை உடைச்சு இவ்வளோ பெருசாக ஐன்ஸ்டீன் சாதித்தார்? இது எல்லாத்தையுமே ஐன்ஸ்டீனுடைய கதையில் இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம் வாங்க. ஐன்ஸ்டீனுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் டெடிக்கேட்டட் டு நம்ம பிக்யூபரில் ஒருத்தரான மிஸ்டர் அருண். ஏன்னா தொடர்ந்து அவர் தான் பல மாதங்களாக ஐன்ஸ்டீனை பற்றி பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அதற்கான தருணம் இப்போ தான் வந்துச்சு. எனர்ஜியும் மாசையும் அது வரைக்கும் உலகம் பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையை மாற்றி புதுசாக பார்க்க வச்சவர் ஐன்ஸ்டீன். அதுதான் E = mc² அவர் தந்தது. அதே மாதிரி வானவியலையும் ஸ்பேஸையும் நாம் புரிஞ்சு வச்சுருந்ததை மாற்றி புதுசான பார்வையோடு பார்க்க வைக்கிறதுக்காக அவர் தந்தது தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்படி அறிவியலுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய நவீன உலகம் உருவாகிறதுக்கு அடிப்படை சூட்சமங்களை தந்தவங்களில் முக்கியமானவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தந்த அந்த முக்கியமான தியரியை நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. அவருடைய லைஃப்பை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த தியரியோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. வேறு நல்ல சேனல்ஸ்லாம் இருக்கும், சயின்ஸ் சேனல்ஸ்லாம், அங்கே போய் அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வருவோம். 1879ஆவது வருஷம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஓம்ங்கிற பகுதியில் ஹெர்மன் ஐன்ஸ்டீன் அப்புறம் பாவ்லின் காச் இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவருடைய அப்போ ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்ததுக்கு அப்புறமா முனிச் நகரத்துக்கு இவங்களுடைய குடும்பம் மாறுச்சு. அங்கே போயிட்டு சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தன்னுடைய சகோதரரோட தொடங்கி தொழிலாக நடத்திக்கிட்டு இருந்தார் அவருடைய அப்பா. 1894ஆவது வருஷத்தில் இன்னும் தொழில் வாய்ப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இட்டாலியில் இருக்கக்கூடிய மிலான் நகரத்துக்கு குடும்பமாக குடிபெயர்ந்தாங்க ஐன்ஸ்டீனுடைய ஃபேமிலி. இட்டாலிக்கு குடும்பமாக குடிபெயர்ந்ததுக்கப்புறமா ஐன்ஸ்டீனுடைய கல்வி தேவைக்காக அவர் சுவிட்சர்லாந்து போக வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனால் 1896ஆவது வருஷம் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெடரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறதுக்காக போனார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்படி நாடு விட்டு நாடு கடந்து படிக்கிறதுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போனப்போ அவருக்கு ரொம்ப பெரிய சவால்ங்கிறது காத்துட்டு இருந்துச்சு. எதில், படிப்புலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மொழி இல்லை. தான் யோசிக்கக்கூடிய விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சவாலான ஒன்றா தான் இருந்துச்சு. அவருக்கு 2 வயசு கடந்து கூட அவருக்கு சரியாக பேச்சுங்கிறதே வரல. ஒருவேளை தன்னுடைய குழந்தை வாய் பேச முடியாத குழந்தை தானோ அப்படின்னு அவருடைய பெற்றோர் ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு தான் அவருடைய நிலைமைங்கிறது இருந்துச்சு. அந்த சமயத்தில் வார்த்தைகளை யோசித்து கோர்த்து தான் அவர் பேசவே தொடங்கியிருக்கார். அப்படி பேசும்போது கூட முதல்ல தனக்குள்ளேயே அந்த வார்த்தைகளை 1 முறைக்கு 2 முறை மெதுவாக சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வார்த்தைகளை அவர் வெளியிலேயே சொல்லக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்திருக்கார். இது அவருடைய சின்ன வயசில் மட்டும்தான் யோசிச்சிங்கன்னா இல்லை, அவர் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா கூட அவருக்கு அந்த பிரச்சனைங்கிறது இருந்துச்சு. தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுக்கவுமே இந்த பிரச்சனைங்கிறது அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே கூட ஒரு வாட்டி அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு ஐடியா இல்லை கான்செப்ட் ஒரு தியரிங்கிறது டக்குன்னு தோணிடும், ஆனால் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது எனக்கு வந்த அந்த கான்செப்ட் இல்லை ஐடியாவை வார்த்தைகளில் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவருடைய தாய்மொழியான ஜெர்மனில் பேசுகிறதே அவருக்கு கஷ்டமாக இருந்த சூழலில் மொழி மாறிச்சுன்னா அவர் இன்னும் தடுமாறி இருக்கார். அதுலேயும் ஜெர்மனியிலேருந்து மொத்தமாக கிளம்பி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனப்போ அங்கே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவருடைய 2வது மனைவி எல்சா ஐன்ஸ்டீன் தான். பாருங்கள், அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவருக்கே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு. பொதுவாகவே இங்கிலீஷில் பேசுகிறதுங்கிறது பலருக்கு வந்து கொஞ்சம் அப்படி கை நெடுங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படா இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பயங்கிறது இருக்கும். அந்த பயத்தை உடச்சிட்டு வந்தால் தான் நம்மளால் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முடியும். அந்த பயத்தை உடைக்கணும்னா நம்ம அதுக்கு தொடர்ந்து இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுங்கிறது நீச்சல் கற்றுக்கிற மாதிரி தான். இறங்கி ப்ராக்டிக்கலாக பேச ஆரம்பித்தா தான் நமக்கு இங்கிலீஷுங்கிறது நல்லா வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேசுகிறதுக்கான சூழல் இல்லை, பேசினாலே கிண்டல் பண்ணுறாங்க, எங்கே கற்றுக்கணும் யார்கிட்ட கற்றுக்கணுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்குது கேம்ப்லி. கேம்ப்லி அப்படிங்கிறது இங்கிலீஷ் கற்றுத்தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம ப்ரைவேட்டாகவும் கிளாஸ் கற்றுக்கலாம், இல்லை குரூப் கிளாஸஸாகவும் கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட நேட்டிவாக இங்கிலீஷ் பேசக்கூடிய டியூட்டர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. நம்ம டேரெக்டாக ஆப்பில் லாகின் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் கற்றுத்தரக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட நேரடியாக உரையாடியே நம்மளுடைய இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணிட முடியும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். This name is very common in like Eastern Europe. Like, but I think it's like Bogdan, like B-O-G-D-A-N. Bogan is also a Tamil poet name in Tamil Nadu, India. So it's common in Tamil. இங்கிலீஷை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே கேம்ப்லி ரொம்ப சூப்பரான சொல்யூஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேம்ப்லி ஆப்போடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தந்துருக்கோம், யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஸ்கூல் லைஃப் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் அவருடைய ஸ்கூல் லைஃப்பில் இருந்திருக்கார். அதுக்கு முக்கியமான காரணம் அவரால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருந்தது தான். தன்னை பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாத பிரச்சனைங்கிறது அவருக்கு இருந்ததால் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான் அவர் இருந்திருக்காரு. இதனால் அவருடைய ஆரம்ப காலகட்ட டீச்சர்ஸ் எல்லாருமே அவரை தப்பாக குறைவாக தான் எடை போட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு டீச்சர் என்ன பண்ணாராம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கிளாஸுக்கு முன்னாடி நிற்க வச்சு இவனுக்கெலாம் வருங்காலங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது, ஹிஸ்ட்ரியில் இவனுக்கு பேரே இருக்காது, இவனை மாதிரி நீங்கள் யாரும் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறமா மாறுச்சுங்கிறது தனிக்கதை. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பள்ளி வாழ்க்கைங்கிறது இப்படி தொடங்குச்சுன்னா அது போக போக அவருடைய படிப்புடைய தேடலாக அவருக்கு மாறுச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மேக்ஸை தேடி தேடி லவ் பண்ணி படிச்சிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சொல்லப்போனால் அவருக்கு 16-17 வயசு இருக்கிற சமயத்திலேயே மேத்தமேட்டிக்ஸுடைய ஹை ஹெண்ட் தியரம்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே, எனர்ஜி ஃபீல்டு பற்றிய தேடல் மேலே எப்படி ஆர்வங்கிறது எழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சம்பவம் தான் காரணமாக அமைஞ்சது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகவும் படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக, அவர் என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக அவருடைய அப்பா அவருக்கு ஒரு காம்பஸை கிஃப்ட் பண்ணார். அந்த காம்பஸ் தான் ஐன்ஸ்டீனுக்கு முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிராவிட்டி ஃபீல்டு மாதிரியான ஃபீல்டு தியரிஸ் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஏன்னா அந்த காம்பஸ்குள்ளே இருந்த முள்ளுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டால் காற்றுல அந்தரத்தில் பறக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் எப்படி இது மிதக்குது, இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே, இதை தேடணுமே அப்படிங்கிற ஆர்வங்கிறது இளம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மனசில் முதல்ல விழுந்துச்சு. அந்த ஆர்வங்கிறது அவருடைய இறப்பு வரைக்கும் அவரை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆர்வத்தோட தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஐன்ஸ்டீன். ஆரம்பத்தில் அவருக்கு சரியாக படிப்பு வராதுன்னு சொன்ன டீச்சர்ஸுடைய வார்த்தைகளை பொய்யாக்குற விதமாக அவருடைய அடுத்த கல்வி காலகட்டங்கிறது இருந்துச்சு. நிறைய படித்தார், எல்லாத்துலேயுமே முதன்மையான மாணவனாக முன்னாடி வந்தார். அப்படி தொடர்ந்து படித்ததுக்கு அப்புறமா 1901 வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வந்தவருக்கு ஒரு வேலைங்கிறது அத்தியாவசிய தேவையாக இருந்துச்சு. அதோடைய தேடலில் அவருக்கான வேலைங்கிறது சுவிஸ் நாட்டில் இருந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் கிடச்சிது. சுவிஸ் நாட்டுடைய பேட்டன்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய விண்ணப்பங்களை சரிபார்த்து அதுக்கு பேட்டன்ட் வழங்குகிற ஒரு கிளர்க்காக வேலை பார்க்க ஆரம்பித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த காலகட்டம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பொன்னான காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே தன்னுடைய பேஷனை நோக்கி அதிகமாக ஓட ஆரம்பித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஏன்னா அவருடைய ஆராய்ச்சிக்கான போதுமான நேரத்தை அந்த வேலைங்கிறது அவருக்கு தந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு போதுமான பொருளாதார தேவையுமே அந்த வேலைங்கிறது பார்த்துக்குச்சு. அதனால் முழு சுதந்திரத்தோட முழுமையாக தன்னுடைய ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சின்ன வயசுலேருந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் அவருக்கான ஒரு பெரும் பலமாக அவருக்கு அப்புறமா மாற ஆரம்பிச்சிது. என்னன்னா அவர் இந்த உலகத்தை பார்த்த விதம்ங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி டெய்லி கடந்து போகிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு புதிய பார்வையோடு அவரால் பார்க்க முடிஞ்சுது. எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி சூழ்ந்த ஒரு மனநிலையோடு தான் அவர் இருந்திருக்கார். ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ அவர் பார்க்குறாருன்னா வெறும் சாதாரணமாக பார்க்காம ஏன் எதற்கு எப்படின்னு அதை பகுத்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது அவருக்கு இயல்பிலேயே உருவாக ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து தீவிரமாக தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் ஐன்ஸ்டைன். அந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவாக 1905ஆம் வருஷம் உலகத்தையே புரட்டி போடக்கூடிய தன்னுடைய தியரிஸை முன்வச்சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அந்த 1905ஆவது வருஷத்தை ஐன்ஸ்டைனுடைய மிராக்கிள் இயர் அப்படின்னே வர்ணிப்பாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஏன்னா அந்த வருஷம்தான் 4 முக்கியமான பேப்பர்ஸை வெளியிட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றினது, இன்னொன்று ப்ரௌனியன் மோஷனை பற்றினது, 3வது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை பற்றியது, 4வது மாஸுக்கும் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய E=mc² அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த தியரிஸ் அவர் முன் வச்சதுக்கப்புறமா 2 விதமான ரெஸ்பான்ஸுங்கிறது ஐன்ஸ்டைனுக்கு கிடச்சிது. ஒரு பக்கம் பலர் அவரை கொண்டாடி மகிழ்ந்தாங்க, மறுபக்கம் ஒரு சிலர் இந்த தியரியெலாம் வந்து வெறும் கட்டுக்கதைகள்லாம், இது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அவருடைய இந்த அறிவியல் கண்டுபிடிப்புங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கான அடுத்த வாசலை பெரிய அளவுக்கு திறந்து விட்டுச்சு. பல இடங்கள்லேருந்து அவருக்கான அங்கீகாரங்கள் குவிய ஆரம்பிச்சது. சுவிட்சர்லாண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிக்கில் லெக்சரராக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு வந்துச்சு. அதனால் தன்னுடைய பேட்டன்ட் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு அந்த லெக்சரர் வேலைக்கு போனார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதுக்கப்புறமா தான் பிறந்த ஊரான ஜெர்மனியிலேருந்து ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கான அழைப்புங்கிறது அவருக்கு வந்துச்சு. அந்த அழைப்பை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பெர்லின் நகரத்தில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்காக கிளம்பி போனார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்படி 1915ஆவது வருஷம் பெர்லின் வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தது போக மீதி இருக்கிற நேரத்தில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆராய்ச்சியுடைய விளைவாக தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை 1919ஆவது வருஷம் வெளியிட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அது வரைக்கும் நாம் விண்வெளியை புரிஞ்சு வச்சிட்ருக்கக்கூடிய விஷயத்திலேருந்து ஒரு மாறுபட்ட கோணங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய அந்த தியரி மூலமாக கிடச்சிது. அந்த தியரியும் உலகம் முழுக்க பல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு, பல டிஸ்கஷனை உருவாக்குச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தவிர்க்க முடியாத மாபெரும் விஞ்ஞானியாக உருவாக ஆரம்பித்தார். ஜெர்மனிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு மேரிக் அப்படிங்கிறவங்களோட திருமணம் ஆயிருந்தது. அந்த திருமணத்தின் மூலமாக 2 ஆண் குழந்தைகள் ஐன்ஸ்டைனுக்கு பிறந்திருந்தாங்க. ஆனால் ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த திருமணங்கிறது மனமுறிவை சந்திச்சது. அதுக்கப்புறமா 2வது திருமணத்தை செஞ்சுக்கிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 2வது மனைவிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைகளையும் தன்னுடைய சொந்த குழந்தைகளாக நினச்சி எடுத்து வளர்த்தாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் அவர் முன்மொழிஞ்ச ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தியரிக்காக ஃபிசிக்ஸுக்கு அவருக்கு நோபல் பரிசுங்கிறது கிடச்சிது. ஜெர்மனியில் அவர் இருந்த அந்த ஆரம்ப காலகட்டங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பொன்னான காலகட்டமாக இருந்தது. நிறைய புகழ், அங்கீகாரம், வசதி எல்லாமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அந்த காலகட்டத்தில் கிடச்சிது. சொல்லப்போனால் அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்கு கூட விசிட் பண்ணார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து போன ரவீந்திரநாத் தாகூர் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று தன்னுடைய மனைவியோட இந்தியாவுக்கு வந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 1929ல் இந்தியாவுக்கு அவர் வந்த சமயத்தில் அவர் போன இடத்துல எல்லாம் அவருக்கு ரொம்ப அழகான வரவேற்புங்கிறது கிடச்சிது. இந்தியாவில் இப்படி ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவரே மெய்மறந்து போய் சொல்கிற அளவுக்கு அவருக்கு வரவேற்புங்கிறது கிடச்சிது. அந்த சமயத்தில் இந்தியாவுடைய பல பல்கலைக்கழகங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சஸ் எல்லாம் அவர் தந்தார். சரியாக அதே காலகட்டத்தில் ஜெர்மனியுடைய முகம் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சு. நாஜிக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அது அங்கே ஒரு பதற்றமான சூழலை உருவாக்க ஆரம்பிச்சது. அந்த பதற்றமான சூழலுடைய அனலுங்கிறது ஐன்ஸ்டைனால் தாங்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பயங்கிறது அவருக்கு எழ ஆரம்பிச்சது. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு யூதராக இருந்ததால் அடால்ஃப் ஹிட்லருடைய நாஜி பார்ட்டிங்கிறது யூதர்களுக்கு எதிராக இருந்ததால் நாஜி படைகளால் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல்ங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அதிகமாக எழ ஆரம்பிச்சது. அதனால் ஒட்டு மொத்தமாக ஜெர்மனியிலேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனால் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் அவருடைய குடும்பமும். அப்படி அமெரிக்காவுக்கு தன்னுடைய குடும்பத்தோட ஐன்ஸ்டீன் குடிபெயர்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஆனா அதையெல்லாம் கடந்து அறிவியல்ல தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த சமயத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறது நடந்துச்சு. அணுவை ரெண்டா பிரித்து பார்க்க முடியும், அப்படி பிரிக்கிறதன் மூலமாக ஒரு பெரும் ஆற்றலை உருவாக்க முடியும், அதை வச்சு அட்டாமிக் பாமை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ஜெர்மன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் அட்டாமிக் பாம்ங்கிறது தயாரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற செய்திங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வந்து சேர்ந்துச்சு. உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார்னா, ஜெர்மனி அந்த அட்டாமிக் பாம்பை தயாரிச்சிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் நேசப்படைகளும் சேர்ந்து இதே மாதிரியான ஒரு அட்டாமிக் பாம்பை தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில் இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வச்சு அப்போ இருந்த அமெரிக்க பிரசிடென்டான ரூஸ்வெல்ட்டுக்கு கடிதம் எழுதினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருடைய அந்த கடிதம் கிடச்சதுக்கப்புறமா தான் அட்டாமிக் எனர்ஜியை வச்சும் அதை வச்சு அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தீவிரமாக கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க அமெரிக்க அரசாங்கம். சொல்லப்போனால் அதுக்கப்புறமா தான் அட்டாமிக் பாமை தயாரிக்கிறதுக்கான மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளில் ஐன்ஸ்டீனோட பங்கும் பெரும் பங்கு வகிச்சுது. இப்படி ஜெர்மனிக்கு எதிராக நேசப்படைகள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முன்னெடுத்த விஷயம்தான் அதுக்கப்புறமா பெரும் விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் மூலமாக உருவான அணுகுண்டை தூக்கிட்டு போய் தான் ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா போய் போட்டுச்சு. அந்த பாம்புங்கிறது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும், எவ்வளவு பேரழிவை தரும் அப்படிங்கிறத தன்னுடைய கண்ணு முன்னாடியே பார்த்தாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதுக்கப்புறமா நியூக்ளியர் வார் வெப்பனை தயாரிக்கிறது தப்புன்னு வெளிப்படையாக நியூக்ளியர் வார் வெப்பனுக்கு எதிரான ஒரு அம்பாசிடராகவே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வெறும் நியூக்ளியர் வார் வெப்பனுக்கு மட்டும் இல்லாமல் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து குரல் எழுப்ப ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் தான் சோசியலிசமை பற்றி வெளிப்படையாக பேசினார், தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பற்றி அதிகமாக சொன்னார். அதில் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, 10 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா அவன் அடிமைக்கு சமம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான். போர்களுக்கு எதிரானவரா, மனிதம் மலரணும் அப்படின்னு யோசித்தவரா, அன்பு எப்போவுமே உலகத்தில் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவரா தொடர்ந்து தன்னுடைய பல கருத்துக்களை முன்வச்சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சொல்லப்போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இப்படி வெளிப்படையாக முன்வச்ச கருத்துக்கள் பலருக்கு பிடிக்காமல் போச்சு. அதனால் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் ரொம்ப தனிமையில் தான் தன்னுடைய காலத்தை நகர்த்த வேண்டியதாக இருந்தது. பல விஞ்ஞானிகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இருந்த நெருக்கத்தை குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எங்கே தங்களையும் ஐன்ஸ்டீனுடைய கருத்துக்களோட ஒன்றா வச்சு பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. அதோட இன்னொரு விஷயத்தையும் ஐன்ஸ்டீனை இப்படி மற்ற விஞ்ஞானிகள் ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இன்னொரு தியரியை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஐன்ஸ்டீன். அந்த தியரியை தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே ஒன்றா இணைஞ்சது தான் அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு தியரி அது. அந்த தியரிங்கிறது ப்ரூவ் பண்ணப்படாமல் அதில் அவர் தோற்று போனார். அந்த தியரிங்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உருவாக்கின எல்லா தியரிக்குமே புறம்பாக இருக்குது. அதனால் அவருடைய திறமை மேலே சந்தேகப்பட்டு விஞ்ஞானிகள் அவரை விட்டு ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இறுதி காலகட்டத்தில் எப்படி தன்னுடைய பள்ளி காலங்களில் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தாரோ ஐன்ஸ்டீன், அதே மாதிரி தான் தன்னுடைய இறுதி காலகட்டத்திலையுமே ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்தார். அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய 76 வயசில் 1955 நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன்கிற இடத்துல இறந்து போனார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய இறுதி காலகட்டங்கிறது ஐசோலேஷனில் இருந்தாலும் அவருடைய மறைவுக்கு அப்புறமா கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவின் சின்னமாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறார். சொல்லப்போனால் அவர் இறந்ததுக்கப்புறமா அவருடைய மூளைங்கிறது எப்படி இருந்துச்சு, அது எப்படி செயல்பட்டுச்சு, எப்படி மனிதனுடைய அடிப்படை அறிவுக்கு புலப்படாத பல அறிவியல் தியரிஸ் அவரால் உருவாக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவருடைய மூளையை திருடி ஆராய்ச்சி பண்ணவரெலாம் கூட ஒருத்தர் இருந்தார். ஏன் இன்றைக்கும் தான் ஒரு நர்ட், தான் ஒரு சயின்ஸ் காதலன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிக்கணுங்கிறதுக்காக டிஷர்ட் யாராவது வாங்கணும்னா அதில் கூட ஐன்ஸ்டீன் முகம் போட்ட டிஷர்ட் தான் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் அறிவு இல்லைன்னா ஒரு விஸ்டம் அப்படின்னா அது வந்து ஐன்ஸ்டீனோட முகம்தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு ஐக்கானாக மாறி இருக்கார். கடைசியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு தத்துவத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நேற்றைய தவறுகளிலிருந்து கற்றுக்கோங்க, இன்னைக்காக வாழுங்க. ஆனால் நாளைக்காக நம்பிக்கையோடு இருங்க. அதே சமயத்தில் இது எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்குறத மட்டும் நிறுத்தாமல் இருங்க. சரி, ஓகே பிக் பஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்க வரும். எதை பற்றின்னு கேட்குறீங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்ததால் யூதர்களுடைய பழக்க வழக்கத்தின்படி ஒரு குறிப்பிட்ட உணவை அவர் சாப்பிடவே மாட்டார். யூதர்கள் மட்டும் இல்லை, இன்னொரு மதத்தினரும் அந்த உணவை தொடக்கூட மாட்டாங்க. அந்த உணவுடைய வரலாறை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே.